ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்க பாத்துருக்கிறது எம்எஸ் கட். சோ நான் தான் உங்க சூர்யா. இன்னைக்கு நம்ம வீடியோ வந்து பாத்தீங்கன்னா, அதுக்கு மேல ஒண்ணு ஒண்ணு சொல்லிக்கிறேன். நேற்று நம்ம வந்து கம்யூனிட்டி போஸ்ட் போட்டிருந்தோம், என்ன வீடியோ வேணும் அப்படின்றதுக்கு. நிறைய பேர் வந்து ஸ்கூல் ரீஓபன் பத்தி போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்கு தான் மெஜாரிட்டியான நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்ததுனால இன்னைக்கு நம்ம அந்த வீடியோ தான் பண்ண போறோம். ஒருத்தங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபன் சேலஞ்சு சொல்லிட்டு எங்கிட்ட ரொம்ப நாளாவே கேட்டுட்டு இருக்காங்க. அதனால நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ், அதாவது தமிழ்நாட்டிலேயே தமிழ்ல யாருமே இதுவரை பண்ணதே இல்லை அந்த மாதிரியான ஒரு சேலஞ்சை பண்ண போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு இந்தியாலேயே யாருமே தமிழ்ல இந்த வீடியோ பண்ணதே இல்லை. ஸோ என்ன வீடியோவா இருக்கும், ஒரு சேலஞ்சு தான், யாருமே இதுவரை இந்தியாலேயே பண்ணதில்லை. என்ன சேலஞ்சா இருக்கும் மறக்காம கம்மா சிறக்கம் பண்ணுங்க. நாளைக்கு சாயந்தரம் இல்லை காலையில எப்போன்னு தெரியல, எடிட் பண்ணிட்டு போற டைம் ஆகும், அது கொஞ்சம் செம்மையா இருக்கும் அந்த வீடியோ. ஸோ அதனால பொறுமையா நல்லா எடிட் பண்ணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் டைம் மட்டும் எடுத்துக்கும். ஸோ என்ன வீடியோவா இருக்கும் அப்படின்றத கீழே இருக்க கம்மா கம் பண்ணிடுங்க. ஸோ நாளைக்கு ஒரு அட்டகாசமான ஃபன் சேலஞ்சு இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ரீஓபன் பண்ணலாமா வேண்டாமா, என்னுடைய ஒப்பீனியன். யார் சொன்னதையும் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறதுல என்னுடைய ஒப்பீனியன், இந்த மாதிரி திறக்கலாம் இல்லை இந்த மாதிரிலாம் வேண்டாம் இல்லை திறந்துருங்க இல்லை இந்த மாதிரி சிக்கல்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி என்னோடய ஒப்பீனியன்ட்டை நான் இந்த வீடியோவில் உங்களுக்காக ஷேர் பண்ணிக்க போகிறேன். யார் சொன்னதை பற்றிலாம் நான் இந்த வீடியோவில் பேச போகிறதில்ல. என்னோடய ஒப்பீனியன் ஸ்கூல் திறக்கிறத பற்றி, திறக்க வேணாம் அப்படின்றத பற்றி என்னோடய ஒப்பீனியன் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்க போகிறேன். அண்ட் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம், டாப் 7 மிஸ்ட்ரி அண்ட் டேஞ்சர் போட்டிருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு என்கிட்ட ஸ்கூல் ரீஓபன் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்கிட்ட மட்டும் இல்லை தமிழ்நாட்டிலேயே கேட்டிங்கன்னா கூட 90% ஸ்கூல் திறக்க வேணாம் அப்படின்றத சொல்லுவாங்க. அதுக்கு எந்த விதமான காரணமும்லாம் இல்லை, சும்மா வீட்டில் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான். சும்மா எல்லாருமே அங்கே பெரியவங்க வந்து உண்மையாக தான் சொல்லுவாங்க, ஸோ நான் கொரோனானால வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நம்மள மாதிரி சின்ன பசங்க எல்லாருமே லீவுக்காக தான் வந்து அந்த கொரோனா ஒரு சாக்காக வச்சுக்கிட்டு ஸ்கூல் திறக்க வேணாம் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கோம். அதே மாதிரி தான் என் ஒப்பீனியன்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் திறக்க வேண்டாம், இன்னும் கொஞ்ச நாள் போட்டுமே அப்படின்னு தான் தோணுது. நம்ம ஸ்கூல்ஸ் அப்போலாம் திறந்தா வந்து பார்த்தீங்கன்னா மத்தியானம் வந்து பார்த்தீங்கன்னா லன்ச் வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க இல்லையா. ஸோ அதனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஸ்கூல் எப்போ இருந்துச்சோ அப்போ தான் வந்து மத்தியானம் நல்லா சாப்பிட்றோம் அப்படின்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதை பார்த்தோன்னா சரி நான் ஸ்கூலே திறந்துட்டாலே மேல் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்களும் அந்த நியூஸ் பார்க்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அங்கே பேட்டி எடுக்கிறது எல்லாமே இருக்கும். அவங்க சொல்கிறாங்க லாஸ்ட்டாக ஸ்கூல் திறந்தப்போ தான் நாங்கள் முட்டையே சாப்பிட்டோம், அந்த மாதிரிலாம் சொல்லும் போது ஸ்கூலே திறந்துடலாம் அப்படின்னு தான் தோணுது. ஆனா இல்ல, அப்போ என் குழந்தைங்கிட்ட பேசும்போது சாமி ஸ்கூல் திறக்கறேன்னு சொல்லிருக்காங்க, மிஸ் சாப்பாடு கிடைக்கும் இல்ல அப்படின்னு சொன்னாங்க. இது இந்த வழி உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த பாத்திருக்கக்கூடிய சொந்தங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அப்ப சாப்பாட்டுக்காக மட்டும்தான் எங்க குழந்தைங்க சந்தோஷப்படுறாங்க. முட்டை சாப்பிட்டோம் மிஸ் மார்ச் மாசம் போட்டாலாம் மிஸ் நம்ம ஸ்கூல்ல முட்டை, அதான் மிஸ் நான் சாப்பிட்ட கடைசி முட்டைன்னு சொல்லும் போது ஒரு தாயாவோ அந்த குழந்தையினுடைய வழிய வந்து நம்ம எல்லாருமே யோசிக்கலாம். சோ அந்த சாப்பாட்டுக்கு மட்டும் என் பிள்ளைங்க சொல்ற மாதிரிதான் நிறைய, பட் இருந்தாலும் லைட்டா மனசுல ஸ்கூல் திறந்துட்டா ஸ்கூலுக்கு போகணுமே அப்படின்னு தோணுது. நீங்க அந்த நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், அப்படி கொடுக்கல அப்படின்னா ஒரு வீடியோ போட்டு ஒரு 1 hour அதுக்குள்ள எப்படியாச்சும் கொடுத்துருவேன். ஸோ யா அதான் அந்த நியூஸ் பார்த்தோன்னே சரி ஸ்கூலே திறந்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக தோண ஆரம்பிச்சிருச்சு. பட் இருந்தாலும் லைட்டாக ஸ்கூல் திறந்தா போகணுமே அப்படின்னுமே தோணுது. ஸோ உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்றதும் கம்மஸில் கம் பண்ணுங்கள். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா திறந்தாலும் பரவாயில்ல, திறக்கலனாலும் ரொம்ப பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நம்ம 100% திறக்கக்கூடாதுன்னு நினச்சேன், இப்போ ஒரு 75% திறக்கக்கூடாது, 25% திறந்தாலும் திறந்துடலாம் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஸோ நீங்கள் அந்த நியூஸை பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றதையும் கம்பஸில் மறக்காமல் கம் பண்ணிடுங்க. ஸோ ஏன் ஸ்கூல் திறந்தா அப்படின்றதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா
ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 10 டேஸ் நம்மளை வந்து கொரோனா எல்லாத்துக்கு முன்னாடி நம்மளால கட்டுப்படுத்த முடியாது. இல்லை கொரோனா அப்போ வர கிட்ட போகக்கூடாது பேசக்கூடாது அப்படின்னா நம்ம யாருமே அமைதியெல்லாம் இருக்க மாட்டோம். ஸோ இன்னைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே பேரண்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்டுருக்காங்க. ஸோ எல்லாருமே போய் அவங்கவுங்க ஒப்பீனியன்ட்டை மறக்காமல் சொல்லுங்கள், போக சோம்பேறித்தனம் பட்டுட்டு போகாமலாம் விட்றாதீங்க. பட் போகும்போது சேஃப்டி மெஷர்ஸோடு போங்க, மாஸ்க்லாம் நல்லா ஒரு சர்ஜிக்கல் மாஸ்க்லாம் வச்சுனா ஒரு 2-3 மாஸ்க் போட்டுருப்பாங்க. எங்கள் பேரண்ட்ஸ் மீட்டிங் அப்படின்றது ஒரு ரூமில் ஃபுல்லாக உட்கார வச்சு பேசுவாங்க. ஸோ நல்ல ஈஸியாக வைரஸ் ஸ்ப்ரெட் ஆக கூட நிறைய வாய்ப்புலாம் இருக்குது. ஸோ மீட்டிங் போகும்போது நல்லா 2-3 மாஸ்க் இல்லை NID ஃபெயிலாக இருந்தால் அதெல்லாம் போட்டுட்டு நல்லா அப்பப்போ 30 மினிட்ஸ் சானிடைஸ்லாம் பண்ணிகிட்டே இருங்க. மீட்டிங் போய் அட்டன் பண்ணி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றதையும் அங்கே சொல்லிட்டு வாங்க. ஒரு பக்கம் என்ன சொல்கிறாங்க அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் திறக்கணும்னு சொன்னால் கூட அவங்க அது எல்லாருமே திறக்க வேண்டாம்னு தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு தில்லுமுள்ள வேலைலாம் நடக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே இப்போ ஒரு பயம் அப்படின்றது கிரியேட் ஆயிருக்குது. ஸோ யா பொறுத்திருந்தா பார்க்கணும். இன்னைக்கு பேரண்ட்ஸ் சொல்கிற டிசிஷனை வச்சு தான் 11 4 நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தீர்ப்பு சொல்கிறேன், ஸ்கூல் திறக்கலாமா வேணாமா அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ என்னோட ஒப்பீனியன் அப்படின்றதுல 75% ஸ்கூல் திறக்க வேண்டாம், 25% ஸ்கூல் திறக்கலாம் அப்படின்றதுக்காக தான். அந்த 25% அந்த மாதிரி தான் அந்த மாதிரி நிறைய பேர் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கும்போது ஸ்கூல்ஸ் தான் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் அந்த 25% ஸ்கூல் திறக்கலாம் அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றது மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. சார் வீடியோ முடிஞ்சிருச்சு. ஸோ நேற்று போத்தா அந்த ரோடு வீடியோ பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி போய் பார்த்துருங்க. அண்ட் நாளைக்கு வந்து ஒரு ஃபன் சேலஞ்ச் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அந்த ஃபன் சேலஞ்ச் என்ன அப்படின்றத பொறுத்திருந்து பாருங்கள், இல்லை கம்பாஸில் கம் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தன் கூட கரெக்டாக கமெண்ட் பண்ண மாட்டான் அப்படின்றத நினைக்கிறேன். அப்படி நீங்கள் கரெக்டாக கமெண்ட் பண்ணால் நான் கரெக்டுன்னு ரிப்ளை பண்ணுவேன். அப்படி நீங்கள் தப்பாக கமெண்ட் பண்ணால் ராங்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன், ரிப்ளை பண்ணாமல் இருக்க மாட்டேன். ஏதோ டைம் ஆச்சுன்னா குச்சிக்காதீங்க. ஸோ மேக்ஸிமம் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுற ட்ரை பண்ணுறேன். யா வீடியோ முடிஞ்சிச்சு, வீடியோ பார்த்தவங்களா இருக்கவே ரொம்ப நன்றி. அந்த நாளைக்கு இன்னொரு அட்டாக்ஸ் மாரி விழுந்து பார்க்குறேன். அது வழியும் பாய், டேக் கேர், லவ் கேஸ், தேங்க்யூ, பாய். சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சனா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சனா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். யா ஓகே கெஸ் பண்ணுங்கள், பார்க்கலாம். பாய்.